நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு இறுதி நிலைக்கு முதல் நிலையாக தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்கள் அப்படிங்கிற அமைப்புல பேசிட்டு வரோம் இல்லையா. சனியின் ஏழாம் பார்வை வரைக்குமாக நாம் பேசி கொண்டு வந்து விட்டோம். ஏழாம் பார்வைகள் இறுதி நிலை கிரகம், பார்வை உள்ள அமைப்புகள்ல இறுதி நிலை கிரகம் சனி. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, வெள்ளி, சுக்கிரன். முதல் நிலையாக பத்தாம் பார்வையால் தன் வீட்டை தானே பார்க்க முடியும் அப்படிங்கிறதுல இதுல இன்னும் ஒரு சிறப்பை சொல்லுகிறேன். இதுல இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிருந்தோம். என்னன்னா, நீச்ச நிலையிலும் தன் வீட்டை தானே பார்க்கின்ற கிரகங்கள் இரண்டு, புதன் சனி. அப்ப அந்த புதன் சனி இரண்டுமே தன் வீட்டை தானே நீச்ச நிலையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருக்கும். அந்த அமைப்புல இப்போது மகர வீட்டை பார்க்க வேண்டுமானால் சனி தன் வீட்டை தானே நீச்சனாகி பார்ப்பார். அதாவது எல்லா இடத்துலையும் சில சில விஷயங்களை நம்ம விளக்கித்தான் ஆக வேண்டும். உதாரணமாக ஒரு கிரகம் ஸ்தான பலத்தோடு இருக்கிறது என்றால் அதனுடைய காரகத்துவங்களை தருகின்ற இயல்பு தன்மையில் இருக்கின்றது என்று பொருள். அந்த நிலையில் மேஷத்தில் இருக்கின்ற சனி தன்னுடைய பத்தாம் பார்வையால் தன்னுடைய மகர வீட்டை பார்ப்பார். இன்னொன்று, ரிஷபத்தில் நட்பு வீட்டில், சுக்கரனுடைய வீட்டில் ஆனந்தமாக அமர்ந்து சுபத்துவமாக இருக்கின்ற சனி தன்னுடைய கும்ப வீட்டை பார்ப்பார். அதுவும் சனி, செவ்வாய், ராகு போன்ற சில முக்கியமான பாவ கிரகங்களின் நுணுக்கமான நிலைகளை நான் புரிந்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற போது என்னுடைய புரிதலுக்கு உங்களை இழுத்து வர நினைக்கும் பொழுது அதுல சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சுலபமா தான் இருக்கும். சரி, இந்த அமைப்புல ஒரு எதுக்கு இவ்வளவு பீடிகை போடுறேன் அப்படின்னு சொன்னா, சனியை பற்றி சில விஷயங்கள் தலைகீழாக குழப்பும். நான் சில விஷயங்களை தெரிந்திருக்கிறேன். அவர் மகரத்திற்குரிய, அதாவது மேஷத்தில் நீச்சமாகி தன்னுடைய மகர வீட்டை பார்க்கின்ற சனி. சனி எந்த நிலையிலும் கெடுப்பார். மேஷத்துல நீச்சம் ஆயிட்டார்னாலே அவருக்கு அங்கே குரு, சுக்கர, பௌர்ணமி, சந்திர தொடர்புகள் வந்துடணும். நல்லா இருக்கும், புதன் சுக்கர திசைக்கிட்டு போயிடும். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, ஜோதிடத்தை அப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக மேஷத்தில் சனி இருந்தால் அவரை குரு அவருடைய பார்வை பெறாமல் பார்ப்பது, பௌர்ணமி சந்திரன், வளர்பிறை சந்திரன் அவருடைய தன்மை வளர்த்தை, மேஷத்தில் இருக்கின்ற சனியை பற்றி மட்டும்தான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். நீச்ச நிலையில் அவர் வக்ரம் அடையவே கூடாது. வக்ரம் அடையாமல் அவர் வந்து வலிமை அடையல, வக்ரம் ஆகாம இருக்கிறது நல்லது. நீச்சனாக மேஷத்தில் இருக்கின்ற சனியை பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறேன். மேஷத்தில் இருக்கின்ற சனி வக்ரம் அடைந்தால் கண்டிப்பாக சுபத்துவம் அடைய வேண்டும். வக்ரம் அடையல பரவாயில்ல, ரேஞ்சில் இருப்பார். ஆனால் வக்ரமும் அடையாமல் வெறும் நீச்சனாகி எதிரே இல்லாத, இணைந்தில்லாத, எதிரே இல்லாத குருவின் ஆக ஆயுள் அமைப்புகளை கெடுத்தாலும் கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை கெடுப்பார். பிரதேசவாசம் என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாடு வாய்ப்புகளை கெடுப்பார். கெடுத்துத்தான் நல்ல பலன்களை செய்வார். அடுத்த எதுவுமே நல்லது செய்யாது இல்லையா. அங்கே சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து ஆறாம் வீட்டை பார்ப்பார். ஒன்பதாம் இடத்தையும் கெடுக்கிறார், ஆறாம் வீட்டையும் கெடுக்கிறார். ஆகவே ஒன்பதாம் இடத்தை சிம்ம லக்னத்திற்கு தந்தையை கெடுத்து கடன் நோய் எதிரி போன்ற ஆறாம் இடத்து அமைப்புகளையும் கெடுப்பார். துலாம் லக்னம் ஏழாம் இடத்தில் திக்பலமாகி, அருமையான ஒரு அமைப்பு, நீச்சம் மட்டும் ஆகக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. துலா லக்னம் இந்த ஒரு விஷயத்தை வந்து இரு ஆதிபத்திய கிரகங்களை எப்படி பலன் எடுப்பது, பார்வை பலன் எடுப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப விஷயம். சுக்கிரன் கெட்டால் வீடு வாகனத்தை கெடுக்கிறார். சந்திரன் கெட்டால் தாயார் கெடுக்கிறார். அவ்வளோதான். இந்தாம் இடத்துல அவர் இருக்கிறது சுபத்துவமாக இருந்தால் சில நல்ல தன்மைகளை கொடுக்கும், தன அமைப்புகளை கொடுக்கும். குரு கெட்டுப்படக்கூடாது. ஏன்னா இரண்டாம் வீட்டுக்கு அவர் காரகனாகிறார், இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகிறார். காரகன் கெடக்கூடாது. தைரியம், வீரியம், இளைய சகோதரம் அத்தனை விஷயங்களையும் கெடுத்து பனிரெண்டாம் இடத்தின் பிரதேசவாசம், ஒரு முயற்சி, பங்கு சந்தை, சூதாட்டம் போன்றவையில் நஷ்டம் போன்ற விஷயங்களை செய்வார்.